கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் காயின் பேஸ்லேருந்து வந்திருக்கு. காயின் பேஸுடைய நிகர வருவாய் அப்படிங்கிறது இந்த வருடம் வந்து செகண்ட் குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இரண்டாவது காலாண்டு முடிவில் 1.1 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து லாஸை வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முந்தைய காலாண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் வந்து லாஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வாட்சர் வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பின்படி பாலிகான் அதாவது மேட்டிக் காயினுடைய ஹோல்டிங் அட்ரஸஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 160 மில்லியனுக்கும் மேல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதனுடைய அப்டேட்டா இருக்கு. அடுத்தது கனடியன் ரெகுலேட்டர்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்சியஸ் நெட்ஒர்க் பத்தின ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா செல்சியஸ் நெட்ஒர்க்ல இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பில்லியனரி இன்வெஸ்டரான மார்க் கியூபன் இவர் வந்து சர்ச்சையான கருத்து கிட்டத்தட்ட 5,73,000 டாலர் மதிப்பிலான ஃபண்டு வந்து ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது வேர்ல்ட் செலட் அப்படின்னு பார்க்கும்போது பிட்காயின் 3,120 பிட்காயின்ஸ் எக்ஸ்போ எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஜெமினிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மறுபடியும் 3,330 பிட்காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அன்னோன் வேலட்டிலிருந்து எக்ஸ்போக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அண்ட் எகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1,000 பிட்காயின்ஸ் காயின் பேஸ்லேருந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க செலட். அடுத்தது இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற காயின் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோ காயின் அண்ட் எத்தீரியம் அண்ட் டெட் டோக்கன் இந்த மூணும் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் வரிசையில் மைனா காயின் 5% கிரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸோ 5%, ZEC 3%, லியோ 3% கிரீஸ் ஆயிருக்கு. டாப் லாசர்ஸ் வரிசையில் CRV 9%. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த நியூஸ் காரணமாக தான் இறங்கியிருக்கு. ஸோ நியூஸ்ல வந்து கொஞ்சம் அப்டேட்டடா இருங்க. அண்ட் அடுத்தது ரோஸ் காயின் 8% டிகிரீஸ் ஆயிருக்கு. HNT 7%, ஃபைல் காயின் 7% டிகிரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பிட்காயினுடைய இன்றைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,761, 24,268, 24,638 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக இருக்கு. அண்ட் இதனுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,804, 22,435. தேர்ட் சப்போர்ட் லெவல் 21,888 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து நம்மளுடைய காயின் லிஸ்டிங் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் XT.com எக்ஸ்சேஞ்சில் கியூ யூனிட் காயின் USDT பேரில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய ட்ரேடிங் இன்னைக்கு 10 UTC எனேபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து MEXC குளோபல் எக்ஸ்சேஞ்சில் CMFI காயின் USDT பேரில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரேடிங் இன்னைக்கு 12 UTC எனேபிள் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வெளியிட்டிருக்காங்க MEXC குளோபல். அடுத்து எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் CHEQ காயின் USDT பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனுடைய ட்ரேடிங் இன்னைக்கு 20 UTC எனேபிள் ஆகும். அண்ட் இதனுடைய வித்ட்ராவல் நாளைக்கு 18 UTC எனேபிள் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க எல் பேங்க் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் LKD காயின் USDT பேரில் நன்றி.